ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே தனுஷ்ணா, உங்களுடைய 50வது படம் வந்ததுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியே எப்படி இந்த ஜேர்னி வந்து செமையாக இருந்துச்சோ, இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் 75, 100 சொல்லிட்டு அப்படியே மைல்கல்லாக வந்து அப்படியே போகிறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ராயன் படம் இன்னி தான் வந்து பார்த்துட்டு வரோம். சரி, இன்றைக்கி டி அவர்களுடைய பர்த்டே அப்படின்றதால சரி ரெண்டுமே சேர்த்து ஒரு வீடியோ பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் ராயன் படத்தை பற்றினா வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் மேஜாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1 பாசிட்டிவ், நெகட்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறவங்க என்ன பெரிய இவனுங்களாலாம் கேட்காதீங்க, சும்மா ஒரு நார்மல் ஒரு ஃபேனாக ப்ளஸ் வந்து நாங்களும் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அப்படியே அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அதில் எங்களுக்கு இருக்கிற சில பிற விஷயங்களும் ஒரு இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற சின்ன ஒரு கருத்து மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி படத்தோடைய அந்த சென்சாரை பற்றி பேசி வந்துடலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு தெளிவாக ஏ சர்டிஃபிகேட் படம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைங்க, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 12 வயசு கீழேயோ 14 வயசு கீழேயோ வந்து தயவு செஞ்சு வந்து கூப்பிட்டு போவானான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த படம் நான் சொல்ல விரும்பல, அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து வீட்டில் அவங்க சொந்தக்காரங்களோட பையன் வந்துட்டு லிட்ரலாக கத்தியை வச்சுட்டு வந்து மேபி அவன் விளையாட்டுக்கு தான் பண்ணான், பட் இருந்தாலும் வந்து இட்ஸ் நாட் அவங்க பார்க்குறது நாட் அட்வைசபிள்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து படத்துக்கு போங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஓகே. எந்த மாதிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, எமோஷ்னலான ஒரு கதை தான். உங்களுக்கு வெற்றிமாறன் சார் அவர்கள் சாயல் படங்கள், இந்த வட சென்னை, அசுரன் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆடுகளும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இந்த படமும் பிடிக்கிறான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்துட்டு படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பேசிக்காக வந்து நம்ம எங்கேருந்து வருவோம், சரி ஓகே ரைட்டிங்லேருந்தே வருவோமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராமா, ஒரு ரிவெஞ்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ப்ளஸ் ஒரு ஏரியா ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து பண்ணும்போது முக்கியமாக கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது தனுஷ் அவர்களோட அந்த ஃபேமிலி, துஷாரா அவர்கள், அப்புறம் காளிதாஸ் அவர்கள், இந்த பக்கம் வந்துட்டு சந்தீப் கிருஷ்ணன் அவர்கள் எல்லாரோடைய கேரக்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இதுதான் இவன் இப்படி தான்றது வந்துட்டு அழகாக வந்து டிசைன் பண்ணப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு பட்டுச்சு. அதுவும் தாண்டி இவர் சந்தீப் கிருஷ்ணோட இவங்களாம் வந்து அந்த அப்பர்ணா பாலமுரளி அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வரவங்க, அவங்க பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த வாட்டர் பாக்கெட் சாங் சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதை ரொம்பவே வந்துட்டு தியேட்டரே வந்துட்டு பயங்கரமாக அலர்ச்சு. ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்டு தான், அந்த மாதிரி ஒரு மாதிரி துருன்னு லோக்கலாக ஒரு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிற ஒரு அந்த டைப்பில் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்து சூரிய போட்டிலையும் செமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்துட்டு அவங்க வர சீன்லாம் வந்து விசில் தியேட்டரில் வந்து பறந்துச்சு. ஸோ கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்போது இவரும் சரணனும் வந்துட்டு சின்ன சீன் தான் வராரு, பட் இருந்தாலும் வந்துட்டு அவரோட அந்த மீட்டில் என்ன இருக்குமோ அதை பண்ணியிருக்காரு. எஸ் ஏ சூர்யா அவர்கள் நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அவர் ஆஸ் யூஷுவல் வந்து செமையாக பண்ணியிருந்தார். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் அவருக்கு இன்னும் நிறையா சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அண்ட் யாராவது விட்டனா ஓகே ஃபைனலாக பிரகாஷ் ராஜ் சார், அவரும் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் இந்த ஒரு மாதிரி இந்த காப் ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதில் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம டி அவர்கள் எப்படி அசுரனில் ஒரு ரோல் இருக்கும் இல்லைங்களா, அதாவது மொத்த வெயிட்டேஜ் அவர் தான் இருக்கும், அவர் மேலே தான் இருக்கும். என்னது ஐயோ பையன் தான் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து பார்த்து கூப்பிட்டு போகணும், அந்த தலைமை பொறுப்பு ஒரு அப்பா ஸ்தானம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு தான் ஃபேஸ்லேருந்து தான் உடையிலேருந்து தன்னோட என்ன சொல்ற டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வந்துட்டு கேரி பண்ணியிருந்தார். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஃபைட் பண்ண இடத்துல ஃபைட்டும் பண்ணுவார், அதே சமயம் வந்துட்டு ஒரு மாதிரி உள்ள அந்த பதட்டமும் இருக்கும், எதுவும் ஆயிடக்கூடாதே பார்த்து போயணுமே, ஏதாவது இந்த வம்பத்தமும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் வந்துட்டு கண்ணில் லைட்டாக தெரியும். இது இன்னும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ராயன் படத்தில் வந்து ஒரு போஸ்டர் இருக்கும், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச போஸ்டர். அது மற்ற படத்தில் இது இருக்கான்னு தெரியல, நான் வந்து ஓவராக பில்டப் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, இதை டக்குனு பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் தான். இந்த போஸ்டர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் யார் யார் இப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு. தனுஷ் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த அப்பாங்களாம் ஒரு மாதிரி எப்படியே கல் மனசு மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பார். இந்த பக்கம் காளிதாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் சட்டிலாக ஒரு மாதிரி ஒரு காலேஜ் போகிற பையன் அந்த லுக்கில் இருப்பார். சந்தீப் பார்த்தீங்கன்னா வந்து ரவுடியா தனாவட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பார். ப்ளஸ் சிஸ்டரவங்க அவங்களோட ஜோனில் இருப்பாங்க. ஸோ இதுவே ஸ்பீக். ஸோ மெயினாக வந்துட்டு பாசிட்டிவ் நான் பார்க்குறது வந்துட்டு கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு எழுதப்பட்டிருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்டு டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்ப்போமே. பெரிய பாய் வந்துட்டு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப காலமாக வந்துட்டு என்னமோ அவர்கிட்ட மிஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பர்சனலாக லாஸ்ட்டாக வந்து அவர் பண்ணதில் வந்து வெந்து தனிந்த கார்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு, அதுவும் குறிப்பாக இன்டர்வல்லு, அப்புறம் அந்த உசுறு அது சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ பெரிய பாய் ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு. சினிமோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே வந்துட்டு
செம்மையாக வந்து இருந்துச்சு. ப்ளஸ் ரோம் பிரகாஷ் அவர்களுக்கு எப்பயுமே அந்த ப்ளூ லைட்டு அந்த லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு அவர் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா நிறைய படங்களை வந்துட்டு பண்ணியிருப்பாரு. ஸோ இதுலேயும் அந்த ப்ளூ லைட்டு ரெட் லைட்டு அது ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் நிறையா வரும் படத்தில். ஸோ ஆஸ் யூஷுவல் அவருமே வந்து செம்மையாக இருக்குது. எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப படத்துக்கு என்ன தேவையோ அந்த ஃபாஸ்ட் கட்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு ஒரு சீனில் வந்து அப்படியே நான் சொன்னால் ஸ்பாயிலர்னு ஆகிடும், பட் நீங்கள் பார்க்கும் உங்களுக்கே தெரியும். மாற்றி மாற்றி காட்டுவாங்க, அதாவது இது வரும் அப்புறம் அது வரும் இது வரும் இன்டர்கட்ஸில் காட்டுவாங்க பேசிக்காக. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ப்ளே ஆயிருந்துச்சு. ஸோ எல்லாமே ஃபைன் தான். பாடல்களோட பிளேஸ்மெண்ட்டும் வந்து பெருசாக எனக்கு தப்பாலாம் தெரில, ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பர் தான். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக செட்டு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஃபுல் படமுமே கிட்டத்தட்ட ஒரு செட்டுக்குள்ளேயே எடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு தெரியுமானோ தெரியல, பட் காமெடியன்ஸ் டிஃப்ரெண்ட் தெரிய வாய்ப்பே இல்லை. எனக்கே வந்துட்டு சின்ஸ் படம் ஆரம்பிக்கும் போது நியூஸ்லாம் வந்துச்சு, பெருசாக செட்டு போட்டுருக்காங்க, செட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு. எதுவுமே வந்து செட்டு மாதிரியே எனக்கு தெரில மோஸ்ட்டாக. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் பாக்கில் பார்க்கும்போது மட்டும் ஒரு செட்டோன்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு அந்த வீடியோ சாங்லாம் வந்துச்சு இல்லைங்களா அந்த டைம்லாம். பட் எனிவேஸ் படமாக பார்க்கும்போது எங்கேயுமே உங்களுக்கு வந்து செட் ஃபீலிங்கே வரல, அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் வந்து பெரிய ஒரு சல்யூட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ்னால் வந்து பெர்ஃபார்மன்ஸு, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த மெயின் மேட்ரு எப்போவுமே வந்து அந்த ஒரு பாஷா டைப் ஒரு விஷயங்கள், அவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு புலி வந்துட்டு பதுங்கிறதே பாயருக்கு தான் அப்படின்ற மாதிரி கதைகளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து எப்பவுமே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸோட எப்படா அவர் வந்து வருவார் அப்படின்ற ஒரு வெறிய ஒன்று அப்படியே பம்ப்பில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஹை டைமில் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு டைமில் வந்து தனுஷுக்கு படத்தில் ஒரு விஷயம் நடக்கும் தனுஷ் அவர்களுக்கு, அது வரைக்குமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நான் அதை நம்ம நெகட்டிவ்ஸில் பார்ப்போமே. ஸோ அதெல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு வருவோமே. நெகட்டிவ்ஸு எனக்கு இது வந்து என்னோடய பர்சனல் ஒரு தாட்டு தான். மேபி இது எனக்கு இது வந்து நெகட்டிவாக பட்டதுனால உங்களுக்கும் நெகட்டிவாக பண்ணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு எது வந்துட்டு பெருசாக எனக்கு இது ஆகலை அப்படின்னா, மெயினாக எப்படி ஒரு யதார்த்தமாக இருந்துச்சோ, அதாவது இவங்க நாலு பேர் பார்க்குறதுக்கு ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான், ஆமாப்பா நிஜமாலுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் அப்படி நம்புற மாதிரி இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சீன்ஸ் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் ரொம்ப அந்த பாண்டிங் அந்த எப்படி அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சின்னா அது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே செமையாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு போக 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 செகண்ட் ஆஃப் சைடு வர வர பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரி கதை மாறும். மாறும்போது ஏன் அப்போ இருந்த எமோஷன் வந்துட்டு இந்த பக்கம் பெருசாக அது யாருமே ஏன் எந்த கேரக்டரும் ஏன் வந்து யோசிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு பேசிக்காக ஃபீல் ஆச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சீனில் வந்து துஷாரா அவர்களுக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி அந் அதுக்கு அந்த நைட்டு அது காலையில் விடிஞ்சா கிடையாது நைட்டு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சந்தீப் அவர்களும் காளிதாஸ் அவர்களும் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அதுக்கு முந்தின நாள் நைட்டு போய் அப்படி ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்றது எனக்கு ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அங்கங்கே ப்ளஸ் வந்து ஒரு எமோஷனலாகவும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ரெண்டு கேரக்டருமே குறிப்பாக காளிதாஸ் அவர்களும் சந்தீப் அவர்களும் ஏன் இப்படி போகிறாங்க, இது 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 மேபி வேறு மாதிரி போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, சாரி இதை நான் பாசிட்டிவ்லேயே சொல்லியிருக்கணும், செல்வா சார் எப்படி வந்து தனுஷ் அவர்களை, இது நெகட்டிவ் கிடையாது பேசிக்காக, நான் அவுட் ஆஃப் டாபிக் தான் வரேன். எப்படி தனுஷ் அவர்களை வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து ஒரு கார்டின் ஒரு காட் ஃபாதர் மாதிரி கூப்பிட்டு வந்தாரோ, அதே மாதிரி தான் படத்துலேயும் வந்துட்டு அவரை பார்த்து அவருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து அவரை வளர்த்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி வந்துட்டு ட்ரீட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு செல்வா சார் அவர்களுக்கு. அவர் ஒரு சீனில் படத்தில் வந்து சொல்லுவார், ராயன்கா நீ ஏன்டா அதெல்லாம் பண்ணுற அந்த மாதிரி வந்து கேட்கும்போது, ராயன் என் புள்ளடான்னு சொல்லி சொல்லுவார். நிஜமாவே ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக தேட்டரில் இருந்துச்சு. ஓகே கம்மி டு நெகட்டிவ். ஸோ இதுதான் வந்து மெயினாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்துட்டு டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாரோன்றது வந்துட்டு எனக்கு இதில் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கொஞ்சம் இதே மீட்டரில் தான் நிறையா வருதோ, ஒரு வேரியேஷன் இல்லாமல் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. பட் அதுவுமே என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. அது ஒரு ரெண்டு கட்ட விஷயம் தான் வச்சுக்கோங்களேன், நல்லதாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அது குறையாக எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி இது பெருசாக வந்துட்டு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே பெருசாக வந்து தெரில. ஸோ வேறு நெகட்டிவ். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வயலன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. மேபி அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்தீங்க, ஏ படம் தான் போட்டிருக்கோம்ல அப்புறம்னா வயலன்ஸ்னால் ஓகே அது ஜஸ்டிஃபைட் தான், விட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஜஷனுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது மட்டும் கொஞ்சம் ஸ்பாயிலராக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் மேபி படம் இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு இதோட கட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே சஜஷனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு பர்சனலாக வந்து சந்தீப் அவர்களும் காளிதாஸ் அவர்களும் வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்புவாங்க. ஸோ அப்படி திரும்பும்போது வந்து மேபி அந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், ஏன் திரும்புகிறாங்கன்றது வந்து அந்த பிளேலாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் வந்துட்டு அமையிறது,
அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எஸ் சூர்யா ப்ளே பண்ணது எல்லாமே. பட் எனக்கு அவங்க திரும்பினதுக்கு அப்புறம் அந்த அந்த ரீசன் இன்னும் ஏன் குத்துனாங்க, சாரி ஏன் வந்து அப்படி நடந்துச்சுன்றதுக்கு அந்த ரீசன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்றது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஒரு சீன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, துஷாரா சொல்லுவாங்க என்னை இப்படி பண்ணது கூட நான் பரவாயில்ல நான் ஓகே நான் ஒத்துக்கிறேன், எங்கள் அண்ணனை வந்து அவனுக்கு குத்திட்டானுங்க ஸோ அதுக்காண்டி நான் பழிவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனுஷ் இங்கே சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா, என்னை வந்து குத்துனது கூட ஓகே தான், என் தங்கச்சி அப்படி பண்ணிட்டானுங்க அதுக்காக நான் பழிவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த தங்கச்சி துஷாரா அவர்களுக்கு நடந்த விஷயத்துக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. ஏன்னா வந்துட்டு துஷாராக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது பேசிக்கா, காளிதாஸ் அவர்களுக்கு சந்திப்பு, ஏன்னா அடுத்த நாள் மண்டபத்தில் அவங்க இல்லைன்னு அவங்க பதறுவாங்க, வந்து செல்வாசாட்ட வந்து கேட்பாங்க இது மாதிரி பார்த்தீங்களா காணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால துஷாரா அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அது பெருசாக அங்கே ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் போய் அவர் கொண்ட அந்த மாதிரிலாம் பண்ணணுன்றது எனக்கு பெருசாக வந்துட்டு எனக்கு மைண்டில் நிற்கல. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது அவர் ப்ளே பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தான் தப்பு உணர்ந்து ஏதோ ஒரு சீக்கிரட்டாக ரெண்டு பேரும் போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி கிளைமேக்ஸில் வந்துட்டு திருப்பியும் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து எஸ்ஏஎஸ் அவங்கள வந்துட்டு போடுற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருந்தா இன்னும் ஓகேவாக இருந்திருக்குமோ அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு சின்னது. அதே மாதிரி கடைசி ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இப்போ உங்கள் அசுரனில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவர் ஜெயிலுக்கு போவார், கடைசியில் அதை வெட்டியெல்லாம் போட்டு ஜெயிலுக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும். எனக்கு இதில் வந்துட்டு ஓகே கொலையெல்லாம் பண்ணிடுறாங்க முடிச்சிடுறாங்க தான் பிரதர்சியை வந்து முடிச்சு விட்டுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே போகிறாங்க வெளில அப்படிங்கும்போது எனக்கு பர்சனலாக அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஓகே இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இது இதெல்லாம் பர்சனல் என்னுடைய கருத்து, என்னோட சஜஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் மாற்றி தான் மேபி இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சஜஷன்ஸு. ஸோ ஓவராலாக ராயன் படம் வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ எனக்கு செகண்ட் ஹாஃபில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு கத்தி குத்து சீனுக்கு அப்புறம் தனுஷ்கோ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு பெருசாக ஒரு மாதிரி இதெல்லாம் தோணுச்சு. பட் எனிவேஸ் ஓவராலாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலஞ்சு மொமெண்ட்டே இருக்குது. எனக்கு மெயினாக வந்து வரலட்சுமி அவர்களோட அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு படத்தில் டயலாக்ஸ் இல்லை, ஆனால் ஒரு ரெண்டு இடத்துல வந்து அவங்க சிரிப்பாங்க பேசிக்காக, அது அதுக்கு ஒரு காரணமாக தான் சிரிப்பாங்க. அந்த சிரிப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு சீன்லேயுமே தியேட்டரே பயங்கரமாக இறப்பிடாச்சு. ஸோ ஸ்மைல்லையே அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அந்த ஸ்மைலுக்கான ரீசன் அப்படி இருந்துச்சு. ஸோ யா திஸ் இஸ் என்ன சொல்கிறது, திஸ் இஸ் ஆல் அபவுட் ராயன். எங்களுக்கு ராயன் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃபைனலி நான் அதையும் திருப்பி சொல்லிடுறேன், இவன் ஏதோ பெரிய பிடுங்கி இவன் சொல்லி கரெக்ஷன்லாம் வந்துட்டு பண்ணதான் அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி வந்து ஒரு படத்தை பார்த்து வரும்போது சில விஷயங்களை பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுமோ ஆஸ் அ ஃபேனாக, அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. நான் ராயன் நல்லா இல்லைன்ற சொல்ல பயங்கரமான படம்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் இல்லை, பட் எனக்கு ஒர்க் ஆனது ஒர்க் அவுட் ஆனது ஒர்க் அவுட் ஆகாதது நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் ஆகலன்றது நீங்கள் வந்து மேபி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் தான் நான் வந்துட்டு இங்கே மேக் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, பபாய். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் நான் வந்து ரெஃபரண்டாக சொல்லணும்னு நான் நினச்சேன், விட்டுறேன் படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை பாசிட்டிவ் கூட எல்லாம் ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு, தனுஷ் அவர்கள் இந்த சினிமாவுக்கு அவரால் என்ன அதாவது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்க்கும்போதே ஒரு மாதிரி பிரமிக்கிற வைக்கிற வகையில் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அவர் நிறையா படங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நடிகராகவே பண்ணிகிட்ருக்காரு, அதை தாண்டி வந்து இப்போது இது முடிச்சிட்டாரு இல்லைங்களா. இப்போ இது என்னது ராயன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த படம் போயிட்டுருக்கேன் ஞாபகம் இல்லை, பட் ஆனால் இன்னொரு படங்கள் அவங்களோட அக்கா பையனை வச்சு எதோ பண்ணிட்டு இருந்தார்ல. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி தான். இது போக அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு, இது போக வந்து அப்பப்போ லிரிக்ஸ் வேறு எழுதுறாரு, பாடல் வேறு பாடுறாரு. நிஜமாகவே வந்துட்டு இப்போ நான் இங்கே இருக்கனால நான் இப்போ நான் இங்கே இருக்கேன் சினிமாவில் நான் இருக்கேன் அப்படின்னா என்னால் என் ஒர்க்கை பார்த்துட்டு எங்கள் படத்துக்கு எங்கள் ஓன் படத்துக்கு வெறும் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் இன்னும் எதுவுமே ப்ரூவே சினிமாவுக்கு நான் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உட்காந்து வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இது இப்படா எழுதுறது ஒரு மாதிரி இதாகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பிஸியான ஒரு ஆக்டர் இவ்வளோ ஷெட்யூல்ஸ் மத்தியில் இது லிட்டரலாக வந்துட்டு ஒரு பேஷனும் சினிமாவுக்கு வந்து ஒரு லவ் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிஜமாவே ஆஸ்பைரிங் ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு உங்களை மாதிரி ஆட்களை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்கன்றது வந்துட்டு இதில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கும் வந்து தனுஷாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறத தவிர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, ஸோ அதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு மறுபடியும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ சூப்பர் ஒர்க் தனுஷார்.